أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وأزواجه وذرياته كما صليت على آل إبراهيم وبارك على محمد وأزواجه وذرياته كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கடமையாக்கிய நான்காவது இரவினுடைய நோன்பிலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்ததினுடைய நோக்கம், இந்த மனிதன் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு பொருத்தமான வழியில் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், அவனுக்கு எந்த விதத்திலும் மாறு செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா ஏவிய நல்ல காரியங்களை இந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தடுத்த விடயங்களை இந்த மனிதன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்திருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நோக்கம் என்ன? அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான முறையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹு தஆலா முஃமீன்களுக்கு முத்தகீன்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தை நாங்களும் அடைய வேண்டும் என்கின்ற அவாவோடு தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக வேண்டித்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த பள்ளி வாயலுக்கு எங்களுடைய வேலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு, எங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு, எங்களுடைய அன்றாட தேவைப்பாடுகளை எல்லாம் நிறுத்திவிட்டு இந்த பள்ளி வாயலுக்கு சிரமம் பாராமல் வந்து இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹு தஆலாவினுடைய மார்க்கத்தை அறிய வேண்டும் என்கின்ற தூய எண்ணத்தோடு இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்தபடி வாழாமல், அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன வரையறைக்குள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோம். நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் சம்பாதிக்கின்ற அந்த பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளாமல் அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் அங்கீகரித்த ஹலாலான வழிமுறையின் பிரகாரம் எங்களுடைய பொருளாதாரத்தை தேடுகின்றோம். காரணம் என்ன? மறுமையிலே அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கோடு தான் நாங்கள் இவ்வாறு இந்த உலகத்திலே செயல்படுகின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு மறுமையிலே எங்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்தை பற்றியும் அதனுடைய தன்மைகளை பற்றியும் அந்த சொர்க்கவாதிகளுடைய தன்மைகளை பற்றியும் இந்த வகுப்பிலே ஞாபகப்படுத்துவதுதான் இந்த உரையினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுவர்க்கம் என்ற சொல்லுக்கோ அரபியிலே எங்களுக்கு நன்கு பரிச்சயமாக தெரிந்த ஒரு வார்த்தை தான் அல் ஜன்னா என்கின்ற சொல்லை கொண்டு பயன்படுத்தப்படுகின்றது. அல் ஜன்னா என்கின்ற சொல்லை அரபு அகராதியிலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய அர்த்தங்கள் இதற்கு இருக்கின்றது. ஒன்று, ஹதீகத்துன் தாத்துன் நஹ்லி வ ஷஜரி, அதாவது பேரீச்ச மரங்கள் ஏனைய மரங்கள் நிறைந்த தோட்டத்துக்கும் அல் ஜன்னா என்று அரபு அகராதியிலே பாவிக்கப்படும். அதே போன்று அல் புஸ்தான், ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு தோட்டத்துக்கும் அல் ஜன்னா என்று அரபியிலே பாவிக்கப்படும். அதே போன்று தாருன் நஈமு ஃபில் ஆஹிரா, நாங்கள் வளமையிலே பாவிக்கக்கூடிய ஜன்னா, அதாவது அல்லாஹு தஆலா மறுமையிலே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அருட்கொடை நிறைந்த வீட்டுக்கும் அல் ஜன்னா என்று பாவிக்கப்படும். அல் ஜன்னா என்கின்ற வார்த்தையை ஜீமுக்கு வம்மு வைத்து ஜுன்னா என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதற்கு அசித்திர் என்கின்ற கருத்து இருக்கின்றது, அதாவது மறைத்தல் என்கின்ற அர்த்தத்தில் இது பாவிக்கப்படும். அதே போன்று ஜின் ஜின் என்று நாங்கள் எல்லாம் சொல்வோம், அந்த ஜின்னம் இந்த வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்டதுதான். ஜின்னை மனிதன் நேரடியாக பார்க்க முடியாது, ஜின் மனித கண்களுக்கு அப்பாற்பட்டது.
ஜின் வந்து மறைவாகத்தான் எரிக்கும். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒட்டு மொத்தத்திலே ஜன்னா என்கின்ற சொல்லினுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், குல்லு புஸ்தானின் தி ஷஜரின் கசீரின் இஸ்தரு பியாஷ்ஜாரிஹில் அர்த், அதாவது பூமி மரங்களினால், அதாவது மரங்களினால் நிரப்பப்பட்ட பூமி, அது என்ன செய்யும், மரங்களினால் நிரம்பி அந்த பூமி மரங்களை விட்டு மறைந்துவிடும். அந்த தோட்டத்திலே, அதாவது அந்த தோட்டத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். பூமியானது மரங்களால் நிரப்பப்பட்ட ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதற்குத்தான் அரபு அகராதியிலே சுவர்க்க ஜன்னா என்கின்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜன்னா என்கின்ற சொல்லை மார்க்க அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தாருன் நஈம், அருட்கொடையினுடைய வீடு, அல்லதி, எத்தைய வீடு என்று சொன்னால், ஆத்தஹல்லாஹு பில் ஆஹிரா, அல்லாஹு தஆலா மறுமையிலே அதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். யாருக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான்? லில் முஃமினீன், இறை விசுவாசிகளுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். எப்படிப்பட்ட இறை விசுவாசிகளுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான்? அல் முத்தகீன், அல்லாஹு தஆலாவை அஞ்சி வாழக்கூடிய இறை விசுவாசிகளுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அதே போன்று அல் முஹ்லிசீன், அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் தன்னுடைய அமல் இபாதத்துக்களை அமைத்துக் கொள்கின்ற, யாருடைய முகஸ்துதிக்காகவும் இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் தங்களுடைய அமல்களை செய்து கொள்கின்ற அந்த முஹ்லிசீன்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அதே போன்று லில்லாஹில் முத்தபைன வலி ரசூலி, அல்லாஹு தஆலாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்ற அந்த முஃமின்களுக்கும் அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்ப யாருக்கு சொர்க்கம் இருக்கி? முஃமின்கள். வெறுமனே முஃமின்களாக இருந்தால் போதாது, அவர்கள் முத்தகீன்களாக இருக்க வேண்டும், இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுபவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தகமைகளை கொண்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே தயார்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு அருட்கொடை நிறைந்த வீட்டுக்குத்தான் அல் ஜன்னா என்று மார்க்க அடிப்படையிலே சொல்லப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அருட்கொடை நிறைந்த வீட்டுக்கு அல்லாஹு தஆலா ஏன் ஜன்னா என்கிற வார்த்தை மூலம் பயன்படுத்தினான் என்று சொன்னால், அதற்கு இரண்டு வகைகளான காரணங்களை சலஃப் அறிஞர்கள் சொல்கின்றார்கள். முதலாவது என்னவென்று சொன்னால், தஷ்பீஹன் பில் ஜன்னத்தி ஃபில் அர்லி, உலகத்திலே உள்ள அந்த சுவர்க்கத்துக்கு அது ஒப்பாக இருக்கின்றது. ஜன்னா என்று சொன்னால் உலக வளமையிலே என்ன அர்த்தம்? மரங்கள் நிறைந்த பச்சை பசேலண்டு இருக்கின்ற ஒரு பூமி, அந்த பூமிக்குள்ள ஆறு ஓடிக்கொண்டிருக்கும், இதுதான் சொர்க்கம் என்று சொன்னால், அதாவது ஜன்னா என்று சொன்னால் அரபு அகராதியிலே உள்ள உலக வளமை கருத்தாக இருக்கின்றது. இந்த உலக வளமை கருத்துக்கு மறுமையிலே உள்ள சொர்க்கம் ஒப்பாக இருப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஜன்னா என்று பெயர் வைத்திருக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உரை பயான் கிடையாது, பயான் கிடையாது, இந்த உரையே ஒரு பயான் கிடையாது. பயான் மாதிரி இந்த உரையை நீங்கள் கேட்பீங்களான்னு சொன்னால் முழுமையான பிரயோஜனத்தை அடைந்து கொள்ள முடியாது. இது ஒரு கிளாஸ், இது ஒரு வகுப்பு. வகுப்பில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அது மாதிரி இந்த உரையை கேட்டால்தான் இந்த உரையினுடைய முழுமையான பிரயோஜனம் உங்களுக்கு கிடைக்கும். மாறாக பயான் மாதிரி கேட்டீங்களோன்னு சொன்னால் இந்த உரையினுடைய முழுமையான பிரயோஜனம் கிடைக்காது என்கின்ற விடயத்தையும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே அல் ஜன்னா என்பது உலகத்திலே உள்ள சொர்க்கத்துக்கு, உலகத்திலே அரபு பாஷையிலே எதற்கு பயன்படுத்தப்படுமோ அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ்வினுடைய மறுமையினுடைய சொர்க்கம் ஒப்பாக இருப்பதன் காரணமாக அல்லாஹு தஆலா அல் ஜன்னா என்று பெயர் வைத்திருக்கின்றான். ஏன்? மறுமையில் உள்ள சொர்க்கமும் இதே போன்றுதான் இருக்கப் போகின்றது. அழகான ஒரு தோட்டத்துக்குள்ள நம்ம இருக்க போறோம், அதுக்கு கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி தான் உலகத்திலே இந்த ஜன்னா என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. பச்சை பசையில் அந்த இடம் இருக்கும், அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே உலகத்திலே உள்ள சொர்க்கத்துக்கு ஒப்பாக இருப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த ஜன்னா என்கின்ற பெயரை பயன்படுத்தி இருக்கின்றான். இது ஒரு காரணம். இன்னும் ஒரு காரணம், இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், லிசுத்ரத்திஹி நியாமிஹா அன்னல் முஷார இலிஹா, அதாவது சொர்க்கத்தை நாங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது,
சுவர்க்கம் எங்களுக்கு மறைவாக இருக்கின்றது, மறுமையில் தான் நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், அல் ஜன்னா என்ற சொல்லுக்கோ அசித்தர் மறைத்தல் என்கின்ற அர்த்தம் இருக்கின்றது என்று ஆரம்பத்திலே பார்த்தோம். ஆகவே இந்த சுவர்க்கம் என்ன செய்கின்றது, மனித கண்களை விட்டும் அப்பாற்பட்டு இருக்கின்றது. மனித கண்களுக்கு இந்த சொர்க்கம் தென்படாது. உலகத்திலே யாரும் இந்த சொர்க்கத்தை காண முடியாது. உலகத்திலே சொர்க்கத்தை காண முடியுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை பரீட்சிப்பதற்குரிய அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த சொர்க்கமானது அல் ஜன்னா என்கின்ற சொல், அந்த சொர்க்கம் மனித கண்களை விட்டும் அப்பாற்பட்டு இருப்பதன் ஒரு காரணமாகவும் ஜன்னா என்று அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கத்துக்கு பெயர் வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், فلا تعلم نفس ما اخفي لهم من قرة اعين جزاء بما كانوا يعملون. அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்ல அமல்களுக்கு கூலியாக மறைக்கப்பட்ட இந்த சுவர்க்கத்தை எந்த ஆத்மாவும் காண முடியாது, அறிய முடியாது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்திலே சொல்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற அம்சம் சுவர்க்கத்தினுடைய பெயர்கள், அஸ்மா உல் ஜன்னா. சுவர்க்கத்தினுடைய பெயர்கள் நிறைய இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த சுவர்க்கத்துக்கு நிறைய பெயர்களை வைத்திருக்கின்றான். அந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்திலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கின்றான். அந்த பெயர்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகத்திலே பாடுபடுவது அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்காக வேண்டித்தான். அந்த சொர்க்கத்தினுடைய பேர் என்னவென்றே தெரியாமல் அதற்காக வேண்டி பாடுபட்டால் அதனுடைய அதாவது அவ்வாறு பாடுபடுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆகவே நாங்கள் கட்டாயமாக சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு பேர்களையும் அதனுடைய அர்த்தங்களோடு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒரே சற்று கவனமாக கேட்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு நிறைய பேர்கள் இருக்கின்றன. முதலாவது எங்களுக்கு நன்கு பரிச்சயமான பேர் அல் ஜன்னா. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், உதுஹுலுல் ஜன்னத பிமா குந்தும் தஅமலூன். உதுஹுலுல் ஜன்னத, சுவர்க்கத்திலே நீங்கள் நுழையுங்கள். பிமா குந்தும் தஅமலூன், உலகத்திலே நீங்கள் செய்தவற்றுக்கு பகரமாக இந்த சுவர்க்கத்திலே நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இது முதலாவது பெயர். இரண்டாவது தாருல் ஹுல்த் என்கின்ற பெயர் இந்த சுவர்க்கத்துக்கு இருக்கின்றது. தாருல் ஹுல்த் என்று சொன்னால் நிரந்தரமான ஒரு வீடு. ஏன் இந்த பேர் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு வைத்தான் என்று சொன்னால், சொர்க்கவாதிகளுடைய நிரந்தரமான ஒரு இடமாக அந்த சொர்க்கம் இருக்கின்றது. சொர்க்கத்திலே மனிதன் நுழைவிக்கப்பட்டால், அல்லாஹு தஆலாவிடத்திலே வெற்றி பெற்று சொர்க்கத்திலே மனிதன் நுழைவிக்கப்பட்டால் மீண்டும் திரும்பி மனிதன் வரமாட்டான். அந்த சொர்க்கம் அவனுக்கு நிரந்தரமான வீடு, நிரந்தரமாக அவனுக்கு சொந்தமாகின்றது. அதே போன்று சுவர்க்கத்திலே ஒரு மனிதன் நுழைந்தால் அவனுக்கு மரணமும் கிடையாது. இந்த காரணங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா தாருல் ஹுல்த், நிரந்தரமான வீடு என்று அந்த சுவர்க்கத்துக்கு பெயர் வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது, உதுஹுலூஹா பிசலாம், அந்த சுவர்க்கத்திலே நீங்கள் சாந்தியாக நுழையுங்கள். ஜாலிகல் யௌமுல் ஹுலூத், இதுவே நிரந்தரமான நாள். யோமுல் ஹுலூத், தாருல் ஹுல்த் என்று பார்த்தோம்பா, அதிலிருந்து வந்த வார்த்தை யோமுல் ஹுலூத், இதுவே நிரந்தரமான நாள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது சொர்க்கத்தினுடைய பெயர்களுள் இரண்டாவது பெயர். மூன்றாவது ஜன்னத்துல் மஅவா, ஒதுங்குகின்ற சொர்க்கம் என்று இந்த சொர்க்கத்துக்கு பெயர் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சொர்க்கவாதிகள் மறுமையிலே ஒதுங்கக்கூடிய இடம் இந்த சொர்க்கமாக இருக்கின்றது. அதனால் அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் மஅவா என்கின்ற பெயரை கொண்டு சொர்க்கத்தினுடைய பெயரை பயன்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது, ஐந்தஹா, அந்த இடத்தில் இருக்கின்றது ஜன்னத்துல் மஅவா, சொர்க்கவாதிகள் ஒதுங்கும் இடம் அந்த இடத்தில் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் மஅவா என்கின்ற பெயரை கொண்டு இந்த சொர்க்கத்தை பயன்படுத்துகின்றான். நான்காவது பெயர் ஜன்னாத்து அதன், நிரந்தரமான சுவர்க்கம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது பேருக்கும் நான்காவது பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. ரெண்டாவது பேர் தாருல் ஹுல்தன்னு பார்த்தோம். தாருல் ஹுல்தன் என்ன, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய, சொர்க்கத்திலே நுழையக்கூடிய சொர்க்கவாதிகள் நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்களுக்கு மரணம் கிடையாது. நான்காவது பேர் என்ன, ஜன்னாத்து அதின், நிரந்தரமான சொர்க்கம்.
அந்த சுவர்க்கத்துக்கு அழிவு கிடையாது. ரெண்டாவது பார்த்தது சுவர்க்கவாதிகளுக்கு அழிவு கிடையாது. நான்காவது பார்க்கின்ற அம்சம் அந்த சுவர்க்கத்துக்கு அழிவு கிடையாது. சுவர்க்கம் நிரந்தரமானது, அதை யாராலும் அழிக்க முடியாது, அது நிரந்தரமான ஒன்று என்பதன் மூலம் என்கின்ற காரணத்துக்காக அல்லாஹு தாலா இந்த சுவர்க்கத்துக்கு ஜன்னாத்து அதின் என்று பெயர் வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா இதனை பற்றி அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது ஜன்னாத்து அதின், அதாவது நிரந்தரமான சுவர்க்கம், அல்லத்தி எத்தே சொர்க்கம் என்று சொன்னால் வஹதர் ரஹ்மானு இபாதஹு, அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு அதனை வாக்களித்திருக்கின்றான். பில் ஹைபி, அது மறைவாக இருக்கக்கூடியது, அதனை உலகத்திலே நாங்கள் காண முடியாது, மறுமையில்தான் நாங்கள் அந்த சொர்க்கத்தை காணலாம். அன்னஹு கான வஹதஹு மாத்தியா, நிச்சயமாக அல்லாஹு தாலாவினுடைய அந்த வாக்குறுதி சமீபத்தில் வருகும், நிச்சயமாக அந்த வாக்குறுதி இடம்பெற்றே தீரும் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே பயன்படுத்துகின்றான். அதே போன்று சொர்க்கத்தினுடைய ஐந்தாவது பேர் ஜன்னாத்து நஈம், அருட்கொடையினுடைய வீடு என்கின்ற கருத்தில் அல்லாஹு தாலா பயன்படுத்துகின்றான். ஏன் அல்லாஹு தாலா சொர்க்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேரை வச்சான்னு சொன்னா, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலும் எங்களுக்கு நிறைய அருட்கொடைகள் இருக்கின்றன. அல்லாஹு தாலா கண்ணை தந்திருக்கான், ஒரு அருட்கொடை. பார்வையை தந்திருக்கின்றான், ஒரு அருட்கொடை. செவிப்புலனை தந்திருக்கின்றான், ஒரு அருட்கொடை. உலகத்தை எங்களுக்காக வேண்டி படைத்திருக்கின்றான், ஒரு அருட்கொடை. ஆனால் இதையெல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு, இதெல்லாம் மறுமையை ஒப்பிடுகின்ற போது உலகத்தில் நாங்கள் அனுபவிப்பது அருட்கொடையே கிடையாது, மறுமை அருட்கொடை தான். மறுமையிலே சொர்க்கத்தினுடைய அருட்கொடை தான் உண்மையான அருட்கொடை, அது நிரந்தரமானது. உலகத்தினுடைய அருட்கொடை எங்களுக்கு சலிக்கும், அலுப்பை ஏற்படுத்தும், எங்களுக்கு தேட்டக்கூடியது. உலகத்தில் என்னதான் ஒரு அருட்கொடையை நாங்கள் அனுபவித்தாலும் கொஞ்சம் காலத்தால் அது எங்களுக்கு அழுத்து போகும். ஆனால் மறுமையினுடைய அருட்கொடை அவ்வாறு கிடையாது. மறுமையினுடைய அருட்கொடை நிரந்தரமானது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த சுவர்க்கத்துக்கு ஜன்னாத்து நஈம் என்று பெயர் வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்டு, வாமிலு ஸாலிஹாதி, நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு, லஹும் ஜன்னாத்து நஈம், அவர்களுக்கு இருக்கின்றது ஜன்னாத்து நஈம், அருட்கடையினுடைய சுவர்க்கம் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா பயன்படுத்துகின்றான். இது சுவர்க்கத்தினுடைய ஐந்தாவது பெயர்களுள் ஒன்று. அதே போன்று சொர்க்கத்தினுடைய ஆறாவது பெயர் என்னவென்று சொன்னால் தாருல் கிரார், அதாவது நிரந்தர இன்பத்தினுடைய வீடு. இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், ரெண்டாவது பாத்திரத்துக்கும் நாலாவது பாத்திரத்துக்கும் ஆறாவது இப்ப பார்க்க போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது பார்த்தது நிரந்தர வீடு, அது யாரோட சம்பந்தப்பட்டது? சொர்க்கவாதிகளோட சம்பந்தப்பட்டது. அவர்களுக்கு என்னது? மௌத்து கிடையாது, அவாதில நிரந்தரமாக இருப்பாக. நாலாவது பார்த்தது சொர்க்கத்தோட சம்பந்தப்பட்டது, சொர்க்கத்துக்கு அழிவு கிடையாது, சொர்க்கம் நிரந்தரமானது. ஆறாவது தாருல் கிரார், ஆறாவது நம்ம பார்க்க போறது சொர்க்க இன்பங்கள் நிரந்தரமானது, சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் நிரந்தரமானது, அந்த இன்பங்களுக்கு அழிவு கிடையாது என்கின்ற கருத்துப்படத்தான் அல்லாஹு தாலா இந்த தாருல் கிரார் என்கின்ற வார்த்தையை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே பயன்படுத்துகின்றான். அல்லாஹு தாலா இதை பற்றி அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கின்றான், யா கோமி, என்னுடைய சமுதாயத்தினரே, இன்னமா ஹாதிஹில் ஹயாத் அத்துன்யா, அதாவது இன்னமா ஹாதிஹில் ஹயாத் அத்துன்யா மதா, இந்த உலக இன்பங்கள் எல்லாம் அற்பமானது, மதா அற்பமானது என்று அல்லாஹு தாலா பயன்படுத்துகின்றான். மத்தா என்று சொன்னால் அற்பமாக கிடைக்கக்கூடிய இன்பம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப தாம்பத்தியத்தில் இன்பம் கிடைக்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், தமா என்கின்ற வார்த்தையில் இதை பயன்படுத்துவோம். தாம்பத்தியத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் நிரந்தரமானதா? அது ஒரு கொஞ்சம் அற்பமானது. அந்த கருத்துப்படத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகம் சம்பந்தப்பட்ட இன்பத்தோடு பயன்படுத்துகின்றார். இன்னமா ஹாதில் ஹயாத்த துன்யா மத்தா, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அற்பமானது, நிரந்தரம் கிடையாது, நீளமானது கிடையாது. அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கின்றான், நிச்சயமாக மறுமையினுடைய இன்பம் இருக்கின்றது, அதுதான் நிரந்தரமானது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். மறுமையினுடைய இன்பத்துக்கு முடிவே கிடையாது, மறுமையினுடைய இன்பத்துக்கு அலுப்பு எங்கப்பட்டதே கிடையாது, மறுமையினுடைய இன்பத்துக்கு திகட்டல் என்கப்பட்டதே கிடையாது, மறுமையினுடைய இன்பம் நிரந்தரமானது என்கின்ற கருத்திலே அல்லாஹு தாலா தாருல் கரார் என்கின்ற சொல்லையும் இந்த சொர்க்கத்துக்கு வைத்திருக்கின்றான். அதே போன்று
அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு வைத்த ஏழாவது பெயர் என்னவென்று சொன்னால் தாருல் முத்தகீன், தக்வா உடையவர்களுடைய வீடு. ஏன் அல்லாஹு தஆலா இந்த பெயரை வைத்தான் என்று சொன்னால், சொர்க்கவாதிகளுக்கு முக்கியமான ஒரு பண்புதான் அல்லாஹு தஆலாவுடைய இறையச்சம் அவர்களுக்கு இருக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே இதை பற்றி சொல்கின்றான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக முத்தகீன்களுக்கு வெற்றி இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சொர்க்கம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முக்கியமான தகமை அல்லாஹு தஆலாவை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அஞ்சக்கூடியவராக இருக்க வேண்டும். அதனாடித்தான் அல்லாஹு தஆலா தாருல் முத்தகீன், தக்வா உடையவர்களுடைய, அல்லாஹு தஆலாவை அஞ்சக்கூடியவர்களுடைய வீடு என்று இந்த சொர்க்கத்துக்கு பெயர் வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இதை பற்றி அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது, வல நிஅம, நல்லதாகிவிட்டது தாருல் முத்தகீன், தக்வா உடையவர்களுடைய வீடு நல்லதாகிவிட்டது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றார். அதே போன்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய எட்டாவது பேர் வந்து மிக முக்கியமான பேர், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று இந்த சொர்க்கத்துக்கு பெயர் இருக்கின்றது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பதை என்று அல்லாஹு தஆலா ஏன் பெயர் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் சொர்க்கத்திலே ஆக உயர்தரமான படித்தரத்திலே இருக்கின்ற சொர்க்கமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கின்றார்கள், ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்திலே இருக்கின்றது, மியத்த தரஜதன், நூறு தரஜாக்கள், நூறு படித்தரங்கள் இருக்கின்றன. ஒரு சொர்க்கம் கிடையாது, நூறு சொர்க்கங்கள், நூறு சொர்க்கத்தினுடைய படித்தரங்கள் இருக்கின்றன. ஆத்தஹல்லாஹு லில் முஜாஹிதீன் ஃபீ ஸபீலில்லாஹ், அந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே போர் செய்யக்கூடிய முஜாஹிதுகளுக்கு வைத்திருக்கின்றான். தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மா பைன தரஜதைனி கமா பைன ஸமாயி வல் அர்த், நூறு படித்தரம் இருக்கி, ஒரு சொர்க்கத்துக்கும் மற்ற சொர்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், வானம் பூமியினுடைய வித்தியாசம்தான் ஒரு சொர்க்கத்துக்கும் மற்ற சொர்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். சுபஹானல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு ஆக கீழ்மட்டத்தில் உள்ள சொர்க்கம் அதை விட அடுத்த நிலையில் உள்ள சொர்க்கத்துக்கு வித்தியாசமாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு வித்தியாசமா, வானத்துக்கும் பூமிக்கும் எந்த அளவுக்கு தூரமோ அந்த அளவுக்கு தான் ஒரு சொர்க்கத்துக்கும் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள சொர்க்கத்துக்கும் வித்தியாசம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே சொர்க்கத்தை வேண்டுவதாக இருந்தால், ஃபஸ் அலூஹுல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அளப்பெரிய இரக்கத்தை கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்தை நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் வேண்டுவதாக இருந்தால் சும்மா சொர்க்கத்தை தான் அடகாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் வேண்டுங்கள். தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைன்னஹு ஔஸதுல் ஜன்னா, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் சொர்க்கத்திலே நடுப்பகுதியிலே உயர்தரமான இடத்திலே இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று ஸ்பெஷலான பேரை அல்லாஹு தஆலா ஏன் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், சொர்க்கத்திலே உள்ள படித்தரங்களுள் அதுதான் டாப் லெவலில் இருக்கி என்பதற்காக வேண்டி சொர்க்கத்துக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சொர்க்கம்தான் சொர்க்கத்திலே ஆகக்கூடிய படித்தரத்திலே உள்ளது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை எம்முடைய அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். முழுமையாக சொல்வதற்கு நேரம் போதாமல் இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் அவனுக்கு பொருத்தமான வழியில் வாழ்ந்து மரணிக்க அருள் புரிவானாக. வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹ் رب العالمين سبحانك اللهم وبحمدك سبحانك اللهم سبحانك اشهد ان لا اله الا انت استغفرك